தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா அவங்க கட்சி வந்து தாத்தாவுக்கு சொந்தம், அவங்க அப்பா வந்து மரியாதை கம்மியா யாருமே பேசல. நான் வந்து திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லுவேன். ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்காக தான் கேட்டிருக்கோம். பொதுமக்களும் நடவடிக்கையும் எடுக்கப்படும். தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் அவங்க ஆய்வு செஞ்சு கண்டிப்பா நிவாரண தொகை விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார். தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா அவங்க கட்சி வந்து தாத்தாவுக்கு சொந்தம், அவங்க அப்பா இல்ல. நான் வந்து மரியாதை கம்மியா யாருமே பேசல. நான் வந்து திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லுவேன். மாண்புமிகு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல. மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சொத்தம் யாரும் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்காக தான் கேட்டிருக்கோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.